வணக்கம். செய்தி சுருக்கம். சென்னையில் ஜனவரி 1 முதல் சொத்து வரியுடன் சேர்த்து குப்பைக்கான கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வீடுகளுக்கு 10 முதல் 100 ரூபாய் வரையும், திருமண மண்டபங்களுக்கு 1000 முதல் 10000 ரூபாய், உணவுக் கூடங்களுக்கு 300 முதல் 5000 ரூபாய், அலுவலகங்களுக்கு 300 முதல் 3000 ரூபாய், கடைகளுக்கு 200 முதல் 1000 ரூபாய், விழாக்களுக்கு 5000 முதல் 20000 ரூபாய் என மருத்துவமனை, கல்வி நிறுவனம், திரையரங்கம் என தனித்தனியாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில்களில் இன்று முதல் கூட்ட நெரிசல் இல்லாத நேரத்தில் பொதுமக்கள் பயணிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கூட்டம் அதிகம் இருக்கும் பீக் அவர்ஸ் காலை 7 முதல் 9:30 வரையும், மாலை 4:30 முதல் இரவு 7 மணி வரையும் அனுமதி இல்லை. முகக்கவசம் கட்டாயம். ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் மார்ச் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சமீப காலமாக கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் ஜனவரியில் பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் பிரிட்டனில் உருவாகியுள்ள புதிய கொரோனா வைரசால் மீண்டும் பள்ளிகள் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பள்ளிகள் திறப்பு மேலும் தாமதமாகலாம் என சொல்லப்படுகிறது. கேரளா கோட்டயத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளி கிணற்றில் கன்னியாஸ்திரி அபயா 1992 பிணமாக கிடந்தார். விசாரணையில் அதே பள்ளியைச் சேர்ந்த பாதிரியார் தாமஸ் கோட்டூர் மற்றும் கன்னியாஸ்திரி செஃபி ஆகியோர் இடையே இருந்த கள்ள தொடர்பை அபயா பார்த்துள்ளார். எனவே திட்டமிட்டு அபயாவை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இதன்படி 28 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளிகளுக்கு இன்று தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவில் கடந்த வாரம் ஒவ்வொரு 33 வினாடிக்கும் ஒருவர் கொரோனாவால் மரணமடைந்துள்ளார். முந்தைய வாரத்தை விட 6.7% மரணம் அதிகரித்துள்ளது. ஆண்டு இறுதி விடுமுறை, பண்டிகைகள் மற்றும் நன்றி தெரிவிக்கும் கூட்டங்களில் மக்கள் பாதுகாப்பு இன்றி கலந்து கொண்டது முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. பரிணாம வளர்ச்சி அடைந்த கொரோனா குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. துபாயிலிருந்து வந்த சிறப்பு விமானத்தில் பயணித்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 7 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அவர்களுடைய உள்ளாடை, சூட்கேசுகளுக்குள் இருந்த 97 லட்சம் மதிப்புடைய 1.67 கிலோ தங்கம், 4 கிலோ பதப்படுத்தப்பட்ட குங்குமப்பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.